பயங்கர வைரலான ஒரு ரெண்டு சின்ன பசங்க தான் இவங்க. சோ ஒண்ணு வந்து சஞ்சய், இன்னொருத்தவங்க வந்து சோபி. இவங்க வந்து நெஞ்சில பச்சை குத்திக்கிட்டு லவ் பண்ற மாதிரி நிறைய விஷயம் பண்ணாங்க. சோ இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி எல்லா யூடியூப் சேனல்ஸ் அப்புறம் சோசியல் மீடியாவில் உள்ள எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க வந்து நல்லா கழுவி கழுவி ஊத்துறாங்க, திட்டு திட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுல நானும் ஒருத்தர் அவங்க சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸும் நானும் போட்டேன். சோ இப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் பண்ண தப்பு அப்படின்றத ஒத்துக்கிட்டு அந்த சோபி பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. சோ அந்த வீடியோ பாருங்க. வேர்ல இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பொண்ணு, எல்லாம் நிறைய பேர் ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி என் ஏஜில் நான் ட்ரெண்டிங்காக சும்மா ஒரு ஆசையில் பண்ணிட்டேன். அதனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என் ஏஜில் பசங்க எல்லாம் வந்து நிறைய பேர் அப்யூஸ்டாக வராங்க, வந்து இந்த மாதிரி நானும் போகிறேன் நானும் பண்ணுவேன் அப்படின்லாம் பேசுவீங்க. தயவுசெய்து என் ஏஜில் இருக்க பசங்க அப்படிலாம் பண்ணாதீங்க, பேசாதீங்க. நான் ஒரு தெரியாமல் ஒரு சின்ன தப்பாக பண்ணிட்டேன், அதனால் அது என்னோட போட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள். அதனால் வந்து இது மாதிரி எந்த பசங்களும் பண்ணாதீங்க. நானும் இனிமேல் வீடியோஸ்லாம் போட மாட்டேன். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லோரும் எல்லாம் மன்னிச்சிருங்க, இனிமேல் நாங்கள் வீடியோஸ்லாம் போட மாட்டேன். நான் போட மாட்டேன், சோலோவும் போட மாட்டோம், ரெண்டு பேரும் கம்பீட்டடாகவும் போட மாட்டோம். ஸோ இதை விட ஒரு பெஸ்ட்டான அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்களுக்கு யாராலையுமே சொல்ல முடியாது. எவ்வளோ பேர் சொன்னாலும் தப்பு பண்ணவங்களே பார்த்தீங்கன்னா பண்ணது தப்பு அப்படின்றத உணர்ந்து அதை வந்து இனிமேல் யாரும் பண்ணாதீங்க, என் வயசில் உள்ள யாருமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்றத வந்து பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற அண்டர் 18 அண்ட் சின்ன சின்ன பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அவங்கள. ஸோ அந்த பொண்ணு இப்போ வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் எனக்கு தெரியும், அந்த சோபி, சோபின்றத விட குட்டி வடிவேலில் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பொண்ணு. பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருக்கு நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்ன மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ட்ரோலர்ஸ் வந்து உங்களை ட்ரோல் பண்ணாங்கல்ல, அவங்க வந்து உங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு யாருமே ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களை மாதிரி யாரும் அந்த தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு தான் எல்லா ட்ரோலர்ஸுமே ட்ரோல் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதே ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசையுமே. பார்த்தீங்களா, அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ வீடியோ பார்க்குற நீங்களும் சின்ன குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா காதல் பண்ணாதீங்க. உங்களுக்கான அந்த காதல் பண்ணுற வயசுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு அந்த வயசில் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, நல்லா படிங்க, எல்லோரும் படித்து பெரியால் ஆகணும். ஓகேவா, ஆ சமூக வலைதளங்களும் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்த அந்த சின்ன பசங்களுடைய வீடியோ, சஞ்சய் சோஃபி அப்படிங்கிற அந்த சின்ன பசங்க அவருடைய அந்த காதல் விவகாரம் வந்து ரொம்பவே பரபரப்பாக கிளப்பிட்டு இருந்தது. இது சம்மந்தமான நிறைய ட்ரோல் வீடியோஸ்லாம் வந்தது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா வீடியோவும் காட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு சாம்பிளுக்காக ரெண்டு வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா முரட்டு சிங்கிள் மாரிமுத்தும் ஏஎம் கோவிந்த் அப்படிங்கிற அந்த ரெண்டு சேனலுடைய இதை வந்து சாம்பிள்ஸ்க்காக கொடுத்துருந்தோம். இதே போல் ஏகப்பட்ட இது பண்ணியிருந்தாங்க. இவங்க ஒருத்தவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லைங்க, இதே போல் வந்து பார்த்திங்கன்னா பல நூற்றுக்கணக்கான ட்ரோல் வீடியோஸ் பண்ணுறவங்களாம் வந்து இவங்கள கலாய்க்கலாய்னு கலாய்ச்சிருந்தாங்க, கழுவி கழுவி ஊற்றிருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்களுடைய கோபத்தெல்லாம் கொட்டியிருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மெயின் அந்த 96 கிட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுடைய ட்ரோல் வீடியோ அவங்களோட வைத்தியர்ஸ்லேயே அவங்க வந்து ட்ரோலாக போட்டு காட்டியிருந்தாங்க. அடே 2000 கிட்ஸ்லாம் இந்தளவுக்கு பண்ணுறீங்களாடா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா, தலை நிமிந்து பார்க்கறதே பயந்துருந்தோம்டா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க தன்னோட வைத்தியர்ஸில் கொட்டியிருந்தாங்க. எப்படியோ எல்லோரும் சேர்ந்து ஒரு தவறான ஒரு பாதைக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு இனி வரும் வந்து டீனேஜ் பசங்களை கூட தப்பான வழிக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனம்.
ஓகே விவேஸ், இந்த காணொலியை வந்து பார்த்து ரசித்தமைக்கு நன்றி.